நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவிலே புறநானூற்று பாடல் 192 நாம் பார்க்க இருக்கின்றோம். 192வது பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என தொடங்கும் அற்புதமான ஒரு பாடல். இதை ஒரு மிகப்பெரிய புதையல் என்றே சொல்லலாம். தமிழனுடைய கொள்கையை, தமிழனுடைய கோட்பாட்டை, மக்களுக்கு தேவையான அடிப்படை உண்மைகளை, அல்லது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கவிஞன் என்ன கருதுகிறானோ அதை மிக அற்புதமாக இந்த பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் கணியன் பூங்குன்றன் என்று நம்மால் அறிய முடிகிறது. இந்த கணியன் பூங்குன்றனுடைய இயற்பெயரை நம்மால் அறிய இயலவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த கணியன் என்பது இவர் கணிதத்திலே புலமை வாய்ந்தவர் என்ற ஒரு விளக்கத்தையும், பூங்குன்றன் என்பது அவருடைய ஊரையும் குறிப்பிடுவதாக நமக்கு பதிவுகள் கிடைக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலே இந்த பூங்குன்றம் என்ற இடத்தை இவர் சார்ந்தவர் என்பதை நம்மால் தரவுகளின் வழியாக அறிய முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த பூங்குன்றம் என்ற பெயர் மகிபாலன் பட்டி என்று அழைக்கப்படுகிறது என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும். எனவே இந்த கணியன் பூங்குன்றன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பாடலை நம் முன் வைக்கிறார். ஒரு பாடலின் சங்க இலக்கியத்தை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாடலின் திணைத்துறைகளை நாம் உள்வாங்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த பாடல் பொதுவியல் திணையிலே அடங்குகிறது. பொதுவியல் திணை, திணை என்று சொன்னால் ஒழுக்கம் என்று பொருள். பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால், வெற்றி முதல் பாடான் திணை வரை ஈராக வெற்றி முதல் பாடான் திணை வரை இருக்கிற பொதுவான செய்திகளையும், அந்தந்த திணைகளிலே கூறப்படாத செய்திகளையும் தொகுத்து கூறுவதை நாம் பொதுவியல் திணை என்று வழங்குகிறோம். துறை பொருள்மொழி காஞ்சி என குறிப்பிடப்படுகிறது. துறை என்று சொன்னால் அந்த திணையினுடைய உட்பிரிவு என்று பொருள். பொருள்மொழி காஞ்சி என்று சொன்னால், கற்று தேர்ந்த பெருமக்களும் அல்லது சான்றோர்களும் முனிவர்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையான இம்மை மறுமை செய்திகளை மக்களுக்கு எடுத்து உரைப்பதை நாம் பொருள்மொழி காஞ்சி துறை என்று சொல்லுகிறோம். இந்த பாடல் உண்மையிலேயே இந்த துறைக்கு பொருந்துவதாக நம்மால் உள்வாங்க முடியும். மிக அற்புதமான பாடல். பாடலுக்குள்ளே நாம் செல்லலாம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் என்பது இங்கே உறவினர் என்பதை பொருள் தருகிறது. இந்த பாடலுடைய, இந்த பாடலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். பாடலுடைய பொருளையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். யாதும் ஊரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊரும் நம்முடைய ஊர். அதாவது மனிதனை பிரிப்பது, பிரிப்பது என்று சொன்னால் பகுப்பது என்று சொல்லலாம். இது என்னுடைய ஊர், இது உன்னுடைய ஊர், இது என்னுடைய நாடு, இது உன்னுடைய நாடு. பண்டை தமிழகத்திலே போர்கள் இதற்காகவே தோன்றியது என்பதை நாம் புறநானூற்று பாடல் வழியாகவே நம்மால் அறிய முடிகிறது. மனிதனுடைய ஆசைகள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்வார்கள். இதில் முதலிலே நிற்பது மண்ணாசை. மண்ணுக்காக இந்த உலகத்திலே வெட்டி மாண்டிருப்பதை நம்மால் அறிய முடியும். இப்படி அரசர்கள் மண்ணுக்காக, இந்த ஊருக்காக, நாட்டுக்காக, இது என்னுடைய நாடு, இது உன்னுடைய நாடு, இது என்னுடைய நிலம், இது உன்னுடைய நிலம் என்ற ஒரு போர்க்கோட்பாடு தலை தூக்கி இருந்த காலத்திலே இந்த பாடலை கவிஞர் எழுதியிருக்கலாம் என்று நம்மால் என்ன தோன்றுகிறது. யாதும் ஊரே, அனைவந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊரும் நம்முடைய ஊர். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். எல்லா ஊரும் நம்முடைய ஊரே. யாவரும் கேளீர், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நாம் உறவினர்கள், நாம் அனைவரும் உறவினர்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீது என்று சொன்னால் தீமை, நன்று என்று சொன்னால் நன்மை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மனிதனுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நன்மையும் தீமையும் மற்றவர்களாலே வருவது கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் நடந்து செல்லுகின்ற இந்த வாழ்க்கையிலே, நடத்துகின்ற இந்த வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருப்பது இயல்பு. மேடு பள்ளங்கள் என்று சொன்னால் நன்மையும் தீமையும் நம்முடைய வாழ்விலே இடைப்படுவது உண்டு. ஆனால் பெரும்பாலும் நன்மை ஏற்படுகின்ற பொழுது அது என்னாலே ஏற்பட்டது என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதும், ஒருவேளை தீமையான காரியம் ஏற்பட்டால் இது இவனாலே நடந்தது, அது அவனாலே நடந்தது என்று சொல்லி மற்றவர்களை சுற்றி காட்டுகின்ற பழக்கமும் மனிதனுக்கு இயல்பாக இருந்து வருகிறது. இதை அழகாக கோடிட்டு காட்டுகிறான் கவிஞன். தீதும் நன்றும்,
நம்முடைய வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே ஏற்படுகிற தீமையான காரியங்களும் அல்லது நன்மையான காரியங்களும் மற்றவர்களாலே வருவது கிடையாது. அவரவருடைய வினைப்பயனாலே, நாம் செய்கின்ற செயல்பாட்டாலே, நாம் செய்கின்ற சமுதாயத்திலே செய்கின்ற செயல்பாட்டாலே நமக்கு நன்மையான செயல்பாடும் அல்லது தீமையான செயல்பாடும் நம்மை வந்து சேரும் என்று அழகாக ஆசிரியர் சொல்லும் மிக அற்புதமான ஒரு பாடல் இது. நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன. நோதல் என்று சொன்னால் இந்த இடத்திலே வருத்தம் அல்லது துன்பம் என்று சொல்லலாம். சிலர் நோய் என்று கூட பொருள் சொல்லுகிறார்கள். வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற நோய்களும் பிணிகளும் தனிதலும், அந்த நோய் தணிந்து போ அல்லது குறைந்து போவதற்கு கூட காரணம் இது போல தான் என்று சிலர் பொருள் தருகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே நோதலும் தணிதலும், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற துன்பமான காரியங்களும் அல்லது வருத்தம் தருகின்ற காரியங்களும் அல்லது அந்த வருத்தம் தருகின்ற காரியங்கள் நம்மை விட்டு நீங்குவதும் கூட இப்படித்தான். அதாவது நம்முடைய வினைப்பயன், தீதும் நன்றும், தீமையான காரியங்களும் நன்மையான காரியங்களும் மற்றவர்களாலே நமக்கு வராது, பிறர் தர வராது. நோதலும் தணிதலும் அவற்றோர் அண்ண. அவற்றோர் அண்ண என்று சொன்னால் அது பிறராலே நடக்காது. அது நம்முடைய செயல்பாட்டையிலே தான் அந்த துன்பமும் அல்லது வருத்தம் தருகின்ற செயல்பாடுகளும் உண்டாவதும் அல்லது வருத்தம் தருகின்ற செயல்பாடுகள், துன்பம் தருகின்ற செயல்பாடுகள் குறைந்து நம்மை விட்டு விலகி போவதும் நம்முடைய செயல்பாட்டையில தான். மிக அற்புதமான பாடல் பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதனும் தணிதலும் அவற்றோர் அண்ண. மிக அற்புதமான ஒரு கருத்து. அடுத்தடி அடிக்கிறார் பாருங்க. சாதலும் புதுவது அன்று. சாதல் என்று சொன்னால் இந்த இடத்திலே சாவு என்பது சரியான பொருள், மரணம். இந்த மரணம் கூட, மனிதனுடைய மரணம் கூட புதிய ஒன்றல்ல. என்ன ஒரு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக அடிக்கிறார் பாருங்க. சாதலும் புதுவதன்று. மனிதனுக்கு அல்லது மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த சாவு என்பது, மரணம் என்பது புதியதல்ல. மனிதன் இந்த உலகத்திலே தோன்றுவான், வளருவான், வாழ்வான், கடைசியிலே அவன் மரணம் என்பது இயல்பு, தட் இஸ் நேச்சர். அதை யாராலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய தத்துவத்தை நான் லேசாக சொல்லார் பாருங்க. சாதலும் புதுவதன்று வாழ்தல் இனிது என மகிழ்தன்று மிளமே. நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சியானது. நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்பது மிக மகிழ்ச்சி நிறைந்தது, எனக்கு மனநிறைவை தருகிறது என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நாம் பெருமை பாராட்டக்கூடாது. வாழுதல் இனிதென மகிழ்தன்றும் இளமே, மகிழ்ந்தன்றும் இளமே. நாம் வாழுகின்ற வாழ்க்கை, நான் வாழுகின்ற வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, மனநிறைவை தருகிறது என்று சொல்லி மார்த்தட்டி சொல்லக்கூடாது. மிக அந்த பெருமையை தட்டுகிறார் பாருங்கள். வாழுதல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே. முனிவு என்று சொன்னால் வெறுப்பு. சில நேரங்களிலே வாழ்க்கையிலே நமக்கு வெறுப்பு ஏற்படும். சினம் என்று கூட சில பொருள் தருகிறார்கள். வெறுப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த வெறுப்பின் காரணமாக வாழ்க்கையிலே நான் துன்பமடைகிறேன் என்று நாம் சொல்லவும் கூடாது. முனிவின் இன்னாது என்றலும் இளமே. இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெறுப்பின் காரணமாக இந்த வாழ்க்கையை நாம் துறக்கவும் கூடாது. வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது, நமக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை. சொல்கிறார் பாருங்க, வாழுதல் இனிதென மகிழ்ந்தன்று மிளமே. நாம் வாழுகின்ற வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, மனநிறைவை தருகிறது என்று சொல்லி நாம் பெருமை எடுத்து கொள்ளவும் கூடாது. ஒருவேளை வாழ்க்கையிலே நமக்கு துன்பம் ஏற்பட்டால் இன்னாது என்றாலும், இன்னாது என்று இனியவை என்பது மகிழ்ச்சி, இன்னாது என்பது துன்பம். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெறுப்பின் காரணமாக நான் துன்பம் அடைகிறேன், எனக்கு அடிக்கடி துன்பம் வருகிறது என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நாம் வெறுக்கவும் கூடாது. அடுத்த ஒரு ஓமையை சொல்கிறார் பாருங்க. மின்னொடு வானம் தன் துளி தலகி ஆனாது, கள் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று, நீர் வழுபடும் புனை போல ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விளக்கத்தை எங்கே தருகிறார். மின்னொடு, மின் என்று சொன்னால் வானத்திலே மின்னல் தோன்றுகிறது, பயங்கரமான மின்னல், இடி இடிக்கிறது, மழை பொழிகிறது, வானம் திறக்கிறது. மின்னோடு வானம் தன் துளி தலையி, வானத்திலே மின்னல் தோன்றி மழை, அதிகமான கன மழை பொழிகிறது. கன மழையின் காரணமாக
ஆனாது, அதாவது அளவு இல்லாது என்ற அந்த இடத்திலே பொருள். அளவு இல்லாமல் மழை பொழிகிறது, மழை அதிகமாக பொழிந்த காரணத்தினாலே ஆறாக வெள்ளம் ஓடி வருகிறது. அந்த வெள்ளத்திலே கற்களை கூட கல் பொருது இறங்கும் மள்ளல் பேரியாற்று. கல் பொருது என்று சொன்னால் அந்த கல்லிலேயும் மண்ணிலேயும் மேடுகளிலேயும் அந்த அலையானது மோதி இறங்கும் என்று சொன்னால் ஒளி பயங்கர இறைச்சலோடு அந்த ஆறானது ஓடி வருகிறது. மள்ளல் பேரியாற்று நீர்வழிபடும் புனை போல, புனை என்று சொன்னால் தெப்பம், ஒரு சிறிய படகு என்று சொல்லலாம். இப்படி பயங்கரமான மழை பொழிகிறது. அந்த மழை பொழிந்த காரணத்தினாலே வெள்ளம் கரை புரண்டு வருகிறது. கல்லிலே மண்ணிலேயும் கற்களிலேயும் மோதி வருகிற சீறி வருகிற அந்த ஆற்றிலே அந்த நீர் போக்கிலே ஒரு சிறிய படகானது மிதந்து செல்கிறது. இதுபோல ஆர் உயிர் முறைப்படும் என்பது அந்த சிறிய படகு அந்த ஆற்றிலே அல்லது சீற்ற மிகுந்த அந்த நீரிலே மிதந்து செல்வது போல இந்த வாழ்க்கை என்பது, இந்த வாழ்க்கை என்பது முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிவு. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். இதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஆற்றிலே ஓடி வருகின்ற அந்த நீரிலே அந்த அடித்து வருகிற அந்த திரண்டு வருகிற நீரிலே அந்த தெப்பமானது அந்த நீரின் போக்கிலே மிதந்து செல்வது போல இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற செயல்பாடுகளை யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே எது எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு முன்னர் சொன்னது போல அவன்தான் காரணம் இவன்தான் காரணம் என்று நாம் சுட்டி காட்டவும் முடியாது. பயங்கரமாக பொழிகின்ற அந்த மழை நீர் ஓடி வருகின்ற பொழுது அந்த நீர் ஓட்டத்திலே மிதந்து செல்லுகின்ற தெப்பம் போல இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எந்த செயல்பாடுகளுக்கும் யாரும் காரணமல்ல. எவையவை எப்பொழுது நடக்குமோ அது அது அப்பொழுது நடக்கும் என்று ஆகலின் மாட்சியின் பெரியோரை, அதுக்கு முன்னால் சொல்கிறாருங்க ஆகல், இது யாருடைய கூற்று என்று சொன்னால் கொஞ்சம் முன்னால் வாங்க, ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் என்று சொல்லுகிறார். திறவோர் என்று சொன்னால் ஞானிகள் முனிவர்கள் கற்று தேர்ந்த பெரியவர்கள் கண்ட முடிவு. இது ஒரு தெளிவு, கற்றறிந்தவர்களுடைய தெளிவு. இது வந்து உலகத்தில் இருக்கிற கற்ற ஞானிகளுடைய கூற்று. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குமோ அது நடந்துத்தான் தீரும் என்பது கற்றறிந்தவருடைய கூற்று, பெரியவருடைய கூற்று, அனுபவம் மிக்கவர்களுடைய கூற்று. எனவே ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. சமுதாயத்திலே ஒரு வேலை ஒருவன் செல்வத்தாலே பெரியவனாக, செல்வாக்கிலே பெரியவனாக, அல்லது மற்ற காரியங்களிலே அவன் தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டால் அவனை கண்டு வியந்து நாம் போற்றக்கூடாது, அவனை புகழக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது சரியல்ல, அது அவனுடைய இயல்பு. அடுத்த அடியில் சொல்கிறாங்க பாருங்க, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. ஒருவேளை நம்மை காட்டிலும் அல்லது அந்த செல்வனை காட்டிலும் அந்த செல்வாக்குள்ளவனை காட்டிலும் சமுதாயத்திலே தாழ்ந்து இருக்கிற, சமுதாயத்திலே சில நிலைகளிலே குறைந்திருக்கிற, செல்வத்திலே செல்வாக்கிலே குறைவுபட்டிருக்கிற ஒரு மனிதனை நாம் குறை சொல்லவும் கூடாது. கடவுளுடைய பார்வையிலே அனைவரும் சமம் என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை இங்கே புலவன் நமக்கு சொல்லுகிறான். இந்த பாடலை கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சங்கத்தமிழ் என்ற நூலிலே இதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலுடைய ஒட்டுமொத்த பிழிவை அவர் அற்புதமாக அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். கலைஞர் மு. கருணாநிதியுடைய அந்த சொற்களாலே இதை உங்கள் முன் வைக்கிறேன் பாருங்கள். உலக ஒற்றுமை, உலக ஒற்றுமை, ஒரு குல கொள்கை, உயிரின் தன்மை, உயிரிய வினைகள், வாழ்வில் உற்ற துன்பமும் உவகை இயன்பமும் உவகை இன்பமும் ஒன்றென கருதுதல், உயர்ந்துள்ள செல்வர்க்கு பணியாமை, வீணிலே உழன்றிடும் சிறியோரை இகழாமை என பல வண்ணமிகு மலர்களை கொண்டு உயர் எண்ணங்களை தொடுத்தளிக்கும் பெரும் உள்ளம் காணுகின்றோம் இந்த கவிதையிலே என்று மிக அழகாக இந்த கவிதைக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சான்று பகர்கிறார். எனவே வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்வியல் உண்மையை இந்த பாடலிலே புலவன் பதிவு செய்திருக்கிறான் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலையும் பாடல் கருத்தையும் உங்கள் முன் வைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊரும் நம்முடைய ஊரே,
அனைத்து ஊர்களும் நம்முடைய ஊரே. யாவரும் கேளி, நாம் அனைவரும் உறவினர்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தீமையும் அல்லது நன்மைகளும், தீமைகளும் நன்மைகளும் மற்றவர் தந்து நம்முடைய வாழ்க்கையில் வராது. நம்முடைய செயல்பாட்டாலே நம்முடைய வாழ்விலே நமக்கு நன்மையும் தீமையும் ஏற்படுகிறது. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு துன்பங்களும் அந்த துன்பங்கள் நம்மை விட்டு நீங்குதலும் நம்முடைய செயல்பாட்டிலே தான். சாதலும் புதுவது அன்று. மனித வாழ்க்கையிலே சாவு என்பது மரணம் என்பது புதிய ஒரு செய்தி அல்ல. வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே. இந்த வாழ்க்கை மிக இனிமையானது, மகிழ்ச்சி தரக்கூடியது, எனக்கு மன நினைவை தருகிறது என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டவும் கூடாது. ஒருவேளை வாழ்வில் நமக்கு துன்பம் ஏற்பட்டால், நமக்கு ஒருவேளை புரட்சி ஏற்பட்டால், ஒரு குறை ஏற்பட்டால், முனிவின் இன்னாது என்றலும் இளமே. இந்த துன்பத்தின் காரணமாக இந்த வாழ்க்கை என்பது எனக்கு மனவேதனையை தருகிறது, எனக்கு மன உளைச்சலை தருகிறது என்று சொல்லி நாம் சொல்லவும் கூடாது. மின்னோடு வானம் தன் துளி தலை ஆனாது கள் பொருதிறங்கும் மள்ளல் பேர்யாற்று நீர் வழிபடும் புனை போல. மின்னலோடு, இடி மின்னலோடு பெய்கின்ற பெரிய மழையின் காரணமாக ஓடி வருகின்ற அந்த காட்டாற்றிலே மிதக்கின்ற ஒரு சிறிய தெப்பம் போல நம்முடைய உயிரானது இந்த வாழ்க்கையிலே பயணம் செய்கிறது, இந்த வாழ்விலே பயணம் செய்கிறது. எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது தான் நடந்தே தீரும். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் மற்றவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது. இதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகளே என்று கற்று தேர்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுவது போல, மேற்கோள் காட்டுவது போல இந்த இடத்திலே ஆசிரியர் சொல்லுகிறார். எனவே ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே. ஒருவேளை செல்வத்திலே, செல்வாக்கிலே, மற்ற காரியங்களிலே, சமுதாயத்திலே உயர்ந்திருக்கிற ஒருவரை நாம் போற்றவும் புகழவும் கூடாது. அதே நேரத்திலே அவரைப் போல அல்லது அவரை காட்டிலும் அல்லது நம்மை காட்டிலும் செல்வத்திலே, செல்வாக்கிலே, மற்ற காரியங்களிலே குறைந்திருக்கிற ஒரு நபரை நாம் குறை சொல்லவும் கூடாது. வாழ்க்கை என்பது மிக உயர்ந்தது. கடவுள் முன்னர், சமுதாயத்தின் முன்னர் நாம் அனைவரும் சமம் என்ற ஒரு மிக கூறிய கோட்பாட்டை ஊர்கள், சமுதாயத்தில் இருக்கிற நாம் வைத்திருக்கிற ஊர்களோ அல்லது நாடுகளோ மற்ற வரையறைகளோ மற்ற கோட்பாடுகளோ மனிதனை பிரிக்காது, அனைவரும் சமம் என்ற ஒரு மிகப்பெரிய உலகளாவிய கோட்பாட்டை ஆசிரியங்க கோடிட்டு காட்டுகிறார். குறிப்பாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற மாணாக்கர்களுக்கு அடிக்கடி இந்த வினா கேட்கப்படுகிறது என்று நான் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். அதே போல் டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளுக்கும் இந்த பாடல் வரி கொடுக்கப்பட்டு இது யாரால் இயற்றப்பட்டது என்று கேட்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. யூபிஎஸ்சி தேர்விலே 2013 ஆறுயிர் முறை வழி படும் என்பதை கணியன் பூங்குண்டன் காட்டுமாறு விளக்குக என்ற ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 2001 தமிழரின் உலகளாவிய சிந்தனை புறநானூற்று பாடலில் பொலியும் ஆற்றை விளக்குக என்ற வினா கேட்கப்பட்டிருக்கிறது. 2004 புறநானூற்று புலவர்கள் புலப்படுத்தியுள்ள வாழ்வியல் உயர் தகவுகளை, ஹையர் வேல்யூஸ் என்ற ஒரு கோட்பாட்டை சில புறநானூற்று பாடல் மூலம் விளக்குக என்ற வினா கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த வினாக்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு அடிப்படையாய் அமையும் என்று நான் கருதுகிறேன். யாதும் ஊரே, யாவரும் கேளீர், மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.